ஒரு சாதனையாளரை பற்றி பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளிவருவது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் ஒரு மனநோயாளியை பற்றி, அதுவும் ஒரு தொடர் கொலைகாரனை பற்றி கட்டுரைகளும் புத்தகங்களும் வெளியாவது மிகவும் அரிதான ஒரு விடயம்தான். அப்படி கொடூரமான சைக்கோ கொலைகாரர்கள் வரிசையில் மிக பரவலாக பேசப்பட்டு வந்த ஒருவனை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்றோம். ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் அமெரிக்க காவல்துறைக்கு பெரும் சவாலாக விளங்கிய தொடர் கொலைகாரன் தான் இந்த டெட் பாண்டி. 1946 நவம்பர் மாதம் 24 அமெரிக்காவில் டெட் பாண்டி எனும் தியோடர் ராபர்ட் பிறந்தார். இவர் ஒரு தொடர் கொலைகாரனாக மாறியதற்கு அவன் வளர்ந்த விதமும் அவருடைய சூழ்நிலையும் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. இவர் ஒரு திருமணம் ஆகாத பெண்ணிற்கு பிறந்த குழந்தையாவார். அதனால் இவனுடைய தாத்தா பாட்டியிடமிருந்து அதிக வதை சொற்களை கேட்கும் நிலைக்கு ஆளான இவரின் தாய் தன் பிள்ளையை அவரது பெற்றோர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவள் தனியாக வாழ துவங்கிவிட்டாள். அதன் பிறகு சில காலம் கழித்து டெட் பாண்டியின் தாய் ஜானி பாண்டி என்பவனை திருமணம் செய்து கொண்டாள். அதன்பின் அவளுக்கும் ஜானிக்கும் 2 குழந்தைகள் பிறந்தன. தாய் தந்தையின் சரியான அரவணைப்பில் வளராத டெட் பாண்டி சிறு வயது முதலே வித்தியாசமான நடவடிக்கைகளை கொண்டவனாகவே வாழ்ந்து வந்துள்ளான். விளையாட்டு பொம்மைகளை கண்டால் உற்சாகமாகும் பிள்ளைகளின் மத்தியில் தனது 3 வயதிலேயே அதற்கு மாறாக கத்தியை கண்டு உற்சாகமாக இருக்கின்றான் இவன். யாராவது அவனை அடித்தாலோ கண்டித்தாலோ அவனுக்கு பயங்கரமாக கோபம் வரும். இவனின் மூர்க்க குணம் பற்றிய விடயங்கள் ஒரு பருவ வயதுகளில் தான் அவனை சார்ந்தவர்களுக்கே தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமன்றி டெட் பாண்டி ஒரு இளங்கலை உளவியல் பட்டதாரி என்பது உங்களுக்கு தெரியுமா? இவர் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த தனது கல்லூரி காலத்தில் கலிபோர்னியா மாநிலத்திலிருந்து வந்து படித்துக் கொண்டிருக்கும் அழகிய பெண் ஒருவர் மீது காதல் வயப்பட்டுள்ளான். இதுவே இவனது முதல் காதலாகும். சில காலம் அந்த காதல் அவனுக்கு ஆறுதல் அளித்தது. போக போக பட்டப்படிப்பு முடியும் தருவாயில் அவனது காதலும் முறிந்தது. அந்த குறிப்பிட்ட சம்பவம் அவனை உருக்குலைத்ததாக கூறப்படுகின்றது. அந்த சம்பவத்திற்கு பின்னே அவன் அழகிய பெண்களை கொலை செய்ய துவங்கியதாக கருதப்படுகின்றது. அவன் செய்த முதல் கொலை எது என்பது யாருக்கும் சரியாக முழுமையாக தெரியவில்லை. டெட் பாண்டி இதுவரை 36 கொலைகளை செய்ததாக சட்டப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் பதிவாகியிருக்கின்றது. ஆனால் இதில் வெளியே தெரியாத கொலைகளின் கணக்கில் பார்த்தால் 100 மேற்பட்ட கொலைகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இவன் பல பெண்களை கொலை செய்ததன் காரணத்தை ஆராயும் போது அவன் கொலை செய்த பெண்கள் அனைவருடனும் உடலுறவு வைத்துள்ளான் என்ற அதிர்ச்சி அளிக்கும் உண்மையும் தெரிய வருகின்றது. டெட் பாண்டி அந்த பெண்களை முதலில் துன்புறுத்தி அதன்பின் உடலுறவு வைத்துக் கொண்ட பாங்கை புத்தகங்களில் படிக்கையிலேயே சற்று அருவறுப்பாகவும் நமது மனத்திடத்தை சோதிக்கும் விதமாகவும் இருக்கின்றது. அது மட்டுமன்றி டெட் பாண்டி தொடர்பு வைத்த பின் கொன்ற பெண்கள் அனைவரும் வசீகர அழகினை கொண்ட பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவன் அந்த பெண்களை அடித்து துன்புறுத்தி அந்த பெண்கள் துடிக்கும் நேரங்களில் இவன் தரும் துன்புறுத்தல்களை பொறுக்க முடியாமல் உயிர் மாய்க்கின்ற தருணத்திலும் அந்த பெண்களிடம் உடலுறவு கொண்டுள்ளான். டெட் பாண்டியால் மரணித்த ஒரு பெண் உடலின் பிரேத பரிசோதனையில் அந்த பெண்ணின் மரணத்தின் இறுதி நிலையிலும் அவன் உடலுறவு வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. அதாவது மக்கும் நிலையில் இருக்கும் பிணத்தோடும் கூட இவன் உடலுறவு வைத்திருந்திருக்கின்றான். ஒரு சில பெண்களை தலை தனியாக முண்டம் தனியாக வெட்டி கொன்றதோடு மட்டுமல்லாமல் அந்த நிலையிலும் அவர்களோடு உடலுறவு வைத்துள்ளான். தான் சந்திக்கும் அனைத்து அழகிய பெண்களையும் முதலில் தனது காரில் வைத்தே சித்திரவதை செய்வானாம்.
இன்றும் அவன் பயன்படுத்திய வால்ஸ் வோகன் கார் கிரைம் மியூசியம் என்ற அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு முன் அந்த கார் வாஷிங்டன் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். அவன் கொன்ற ஒரு சில பெண்களின் மரணம் இந்த காரினுள்ளே நடைபெற்றிருக்கின்றது என்கின்றனர் வாஷிங்டன் காவல்துறையினர். இத்தகைய கொடூரமானவனிடமிருந்து தப்பித்த ஒரு பெண் கூறிய செய்திகளை வைத்துதான் அவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவனை உளவியல் ரீதியாக சுமார் 20 மணி நேரம் மதிப்பீடு செய்த மனநல மருத்துவர் மதிப்பீட்டின் முடிவில் கொலை செய்வது ஒன்றை தவிர இவன் ஆள் மனதில் வேறெதுவும் இல்லை. மிகவும் கொடூரமான ஒருவனை நாம் இந்த சிறையில் வைத்து கண்காணித்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோன்ற குற்றவாளிகளை பற்றி கேள்விப்படும் போது நமக்கு கடும் கோபம் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் டெட் பாண்டி மாதிரியான மனதளவில் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தீர்ப்பு கூறி தண்டிக்க இயலாது. ஏனென்றால் அவன் இவ்வாறு மாறியதற்கு இந்த சமுதாயத்தின் அழுக்குகளும் பலரின் கோர முகங்களுமே காரணங்களாகும். டெட் பாண்டியின் துயரமான அந்த குழந்தை பருவம் போன்று இவ்வுலகில் வேறு எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்று பிரார்த்திக்கின்றேன்.